அம்பாள் திருக்கல்யாணத்துக்கு 10,000 பேருக்கு அன்னதானம் போடுறதா சொல்லி போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டியாச்சு. எப்படி சமாளிக்க போறேன்னு நேக்குரே டென்ஷனா இருக்கு. நீர் ஏன் போய் கவலைப்படுறீர்? இந்த காரியத்தை ஏற்று கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவ 10,000 பேர் இல்ல 10,00,000 பேரா இருந்தாலும் பக்காவா பண்ணி அசத்திருவா. ஏ டென்ஷனா போச்சு, டைரக்டர் நாளைக்கு ஷூட்டிங் 100 கார் கேட்டிருக்கறியா? சிட்டி பூரா தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. டைரக்டர் என்ன டார்ச்சர் பண்ணிடுவாரியா? அது ஏன் டென்ஷன் ஆற? ஏ டி செட்ல சொல்ல வேண்டியதானே? ஏ டி செட்னா பிறந்த குழந்தைக்கு புட்டி பால்ல இருந்து மனுஷன் மண்டை போட்டானா பாடல போற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அத்தனை ஏ டி செட்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹலோ, எஸ், குட் மார்னிங். ஏ டு ஜெட், வாக் மீ டு. எது உங்க பொண்ணுக்கு அடுத்த வாரம் ராகவேந்திரா மண்டபத்துல கல்யாணமா? எல்லாம் அந்த அருணாசலத்துடைய மகிமையோட நல்லபடியா நடக்கட்டும். இப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? லைட் மிஷிக்கு தேவாவா? சாரி, இப்ப அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு சார். ஓகே ஓகே, ஏ டு தான் உடனே கொடுத்துருவாரு, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பையனை அனுப்பிச்சு விடுறேன், ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்துருங்க, மத்தெல்லாம் நேரில் பேசிக்குவோம். ஹலோ ஏ டு சார், எது பிரியா ஹாஸ்பிட்டலா? என்ன சார் வேணும்? ஓ குரூப் பிளட்டா? உடனே வேணுமா? இந்த இமிடியட் 5 பேர் அனுப்பிக்கிறேன் சார். பிரியா ஹாஸ்பிட்டலுக்கு ஓ குரூப் பிளட் வேணுமா? இமிடியட் 5 பேர் அனுப்பு. வணக்கம் தம்பி. வாங்க பிரச்சு, என்ன வேணும்? ஃபயர். ஃபயரா? எங்க ஃபயரு? எங்க மவுண்ட் ரோட்ல? யோ, மவுண்ட் ரோட்ல ஃபயரா? இவ்வளவு சாவகாசமா சொல்றேன். ஏமா, ஃபயர் ஸ்டேஷன் போன் போடு. ஏமா, நீ தம்பி ஃபயர் சினிமாக்கு ஒரு டிக்கெட் வேணும். ஏயா, கண்ணம்மா பேட்டையில போய் ஃபயர் ஆக வேண்டிய வயசுல உனக்கெல்லாம் ஃபயர் படத்துக்கு டிக்கெட் வேணுமா? ஒன்னேலாம் டேய், சாயங்காலம் ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்குற கேர்பாடு பண்ணு, போய் தொலைட்டோம் போ. அப்புறம் வந்து வாங்கி தம்பி. வர வர அந்த கிழமைக்கு அட்டகாசம் தாங்க முடியல. ஜீவா சார் இருக்காருங்களா? என்ன விஷயம் பிரதர்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அப்படியா? வெரி குட், வெரி குட். ஜீவா சார் கையில லவ் லெட்டர் ஆயிடுமா? லவ் சக்சஸ் ஆகுன்னு சொல்றாங்க. உண்மையான விஷயப்பா, உனக்கு லவ் லெட்டர் தானே வேணா? இன்னைக்கு 10 to 12 பீச் கலகட்டி போயிருக்கோம். எல்லா லவ்வர்ஸுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். நந்து. யெஸ் மம்மி. புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணியாச்சா? அப்புறம் ஸ்கூல்ல யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, டீச்சர் சொல்றபடி கேட்கணும். மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும், அவ்வளவுதான் மம்மி. என் செல்லம் ருக்குமணி, எங்கடி போன? என்ன தண்ணி எடுக்க விட்டுட்டு? மேடம். என்னமா, எங்க போயிட்டு வர? இல்ல, நந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். இத பார், உன் டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உனக்காக வெயிட் பண்றாங்க, போ. இந்தாங்க. என்னது? இந்த மாசம் வாடகை? அடடே, பாத்தியா, 1st ஆச்சுனா நீ வாடகை கொடுத்தாதாம ஞாபகத்துக்கே வருது. மத்த பைலோ கிட்ட எல்லாம் வாடகை வசூல் பண்ணணுமே, இந்த மனுஷன் எங்க போனாரு? குடிமக்களே, எனது ஆட்சி அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? நாட்டில் மழையே இல்லை மகாராஜா, பஞ்சம் தலைவிரி தாடுகிறது. எனது ஆட்சியில் பஞ்சமா? கூடாது, கூடவே கூடாது. பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகட்டும். பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகட்டும். பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகட்டும். பஞ்சு பஞ்சாய் பஞ்சம் பறந்து போகட்டும். பறந்து போகட்டும். எனக்கு சீதனமா கொடுத்த பட்டு மெத்த எல்லாம் இப்படி பஞ்சு பஞ்சா பறக்க விட்டுட்டியா? பஞ்சு பறக்கவில்லை மகாராணியாரே, நமது தேசத்தின் பஞ்சம் அல்லவா பறந்து கொண்டிருக்கிறது. கனவுல தர்பாரா நடத்திட்டு இருக்கற உன்ன அதையும் குடிச்சு தொலைச்சிட்டியா? யுத்தம் போர். என்னது, கட்டில இருந்து பஞ்செல்லாம் அப்படியே பீஸ் பீஸா பறக்குது? நீ மடிப்பு கலையம இருக்க, தர்பார கலைச்சிட்டாங்களா? அரசி, வாய மூடியா. பெரிய ராஜ வம்சத்து மாப்பிள தம் பொண்ணு அந்த புறத்துல சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி எங்க அப்பா உனக்கு கட்டி வச்சா? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? கட்டிக்கிற புடவை பர்மா, லிப்ஸ்டிக்கு லண்டனு, பாடி ஸ்பிரே சிங்கப்பூர். நீ இவ்வளவு இளமையா இருக்கிறது காரணமே நான் தான். ஒழுங்கா போய் குடியிருக்கிறவங்க பால் பால் மாமி சொம்பு புடிங்க. என்ன என்ன லுக்குறீங்க? ஏடோ அம்மி, பால் இப்படி நுரைய நொங்குமா குடுக்கறியே, மாட்டுக்கு எந்த குடுக்கணும்? புண்ணாக்கு குடுக்கணும் இல்ல சர்ப்போட குடுக்கணும்? மல அண்ணாமல, இந்த அண்ணாமல ஒரு கிளாஸ் பால கொடுத்தா 100 கிளாஸ் காபியா மாறும். இது இது எப்படி இருக்கு வர மாமி? அச்சோ, அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியே பேசுற மாமி. அப்பா, இந்த பேலஸ்லயே காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு முழுகிட்டு திவ்யமா இருக்கிறது நீங்க தான். இன்னைக்கு முதல் தேதி. ஓ,
அது நடிகர் திலகம் அபிநயிச்ச படம் இல்ல ஏது தியேட்டர்ல ஐயய்யா அந்த படத்துக்குள்ள இப்ப நெகட்டிவே கிடையாது நான் வாடக படம் வாங்க வந்திருக்கேன் ஆ ஒண்ணாம் தேதி ஆயால் கரெக்ட் ஆயிட்டு வந்து நிற்கும் கேபிள் டிவி காரன் மாதிரி ஒரு விஷயம் அறியுமோ இப்ப புது படமே போடுறது இல்ல எப்ப பார்த்தாலும் சினிமா பத்தியே பேசிட்டு சே ஐயோ பாவி என்ன வண்டே வண்டில்லாத மச்சம் மச்சமா நல்லா இருக்கு மாமே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சீங்க மாமே சம்பாரிக்கிற புருஷன் சவுதி அரேபியில இருக்கா சம்பாரிச்சு சம்பாரிச்சு பணத்தை அனுப்பிச்சிருக்கா கையில செல்போனு 24 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ்களோட பேச வேண்டியது டெய்லி 3 வேளை சாப்பிட வேண்டியது டெய்லி 3 படம் பார்க்க வேண்டியது கொடுத்து வச்சவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்றீங்க ஆமா உங்களுக்கு லோன்லியாவே ஃபீலிங் இல்லையா ஏ இருக்குங்கறீங்களா இல்லங்கறீங்களா என்ன பேச்ச ஒண்ணு இல்ல வேற போறாம போற பணத்தை கொடுங்க நான் போயிறேன் கொஞ்சம் தெரியும் ஓ மாமே ரொம்ப ஈரமா இருக்கு அயன் பண்ணி வைங்க வரும்போது வாங்கிக்கிறேன்